பாத்திரத்துல கொஞ்சமா ஜீனி லைட்டா சோடா பவுடர் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதுல ஏலக்காவை தட்டி போட்டு ஜீனியை கரைச்சி ஜீராவை வைக்கி ஒரு பாத்திரத்துல மைதா மாவு ரவா கொஞ்சமா சோடா சேர்த்து அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஜீராவை ஊத்தி விட்டு நல்லா போட்டு பேச பேசன்னு பேசஞ்சா இந்த வதத்துக்கு அப்புறம் அதை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எண்ணெயில போட்டு பொண்ணு வரலாம் பொறிச்சு எடுத்தா நல்ல மொறு மொறுன்னு அருமையான சுவையோட ஆட்டுக்கால் ரெடி. தங்கச்சி இந்த ஆட்டுக்கால் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்